ஃப்ரெண்ட்ஸ், இது ரவி, நான் உங்கள் சௌந்தர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோட லஞ்ச் ரொட்டீன். அதுக்கப்புறம் வந்து மேங்கோ நிறையா இருக்குது ஆக்சுவலி வீட்டில், அதை வச்சு பாப்சிக்கல் பண்ணலான்றிருக்கேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் பிரைன் ஃபுட்ஸை பற்றி பேசலான்றிருக்கேன். எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி இந்த டயட்டை பற்றி பேசுகிறப்ப தனியாக தான் பேசுவேன். ஆனால் இப்போ வந்து என்னென்னா எனக்கு எதுவும் டைம் இல்லை, அதனால் ஏன்னா வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியல. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே விலாக்லேயே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணோம்னா நமக்கு வந்து விலாக் பண்ண மாதிரி இருக்கும், டயட்டை பற்றி உங்க கூட சொன்ன மாதிரி இருக்கும்னா இந்த வீடியோ நான் அப்படி நம்ம ஷேர் பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரைன் ஃபுட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்துட்டே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த டாபிக் பேச வந்து காரணமாக இருந்தவங்க வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, பிரைன் ஃபுட்ஸை பற்றி சொல்லுங்கள் மேடம், என் குழந்தைக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகுதுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிரைன் ஃபுட்ஸை பற்றிலாம், ஆக்சுவலி பிரைன் ஃபுட்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப முக்கியம். சின்ன குழந்தைங்க நம்ம டேரெக்டாக கொடுக்குறப்ப வந்து அவங்க பிரைன் க்ரோத் நல்லாவே இருக்கும். அதை பற்றி உங்களோட டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். நான் குக் பண்ணிட்டு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பிரைன் ஃபுட்ஸை பற்றி. ஆக்சுவலி பிரைன் ஃபுட்ஸ்னால் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இதாக நினச்சிக்க வேணாம், நம்ம நார்மலாக இடத்துல டயட்டில் இருக்குது. அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரெயினை பற்றி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். ஹியூமன் பிரெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ வரைக்கணும்னா 0 to 25 இயர்ஸ் வரைக்குமே பிரெயினோட க்ரோத் இருக்கும். ஆக்சுவலி இந்த பிரெயின் க்ரோத்தை வந்து எப்போ அதிகமாக இருக்கும்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பிறந்து ஒரு 6 வயசு வரைக்கும், அது வந்து ஏர்லி சைல்ட்ஹுட்னு சொல்லுவாங்க, பிஃபோர் பர்த் அண்ட் ஏர்லி சைல்ட்ஹுட். இந்த ஸ்டேஜில் வந்து ஹியூமன் பிரெயின் வந்து அதிகபட்ச டெவலப்மெண்ட் இருக்கும், க்ரோத்தும் நல்லாயிருக்கும். நம்ம அப்போ தேவையான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலே குழந்தைக்கு தான் அப்போ நம்ம நிறையா கொடுத்தாலே பிரெயின் டெவலப்மெண்ட்டும் ஃபங்க்ஷனும் சூப்பராக இருக்கும். பிரெயின் ஃபங்க்ஷனும் ஆக்சுவலி வந்து நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கப்பே நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டோம். அப்போ தான் வந்து பிரெயின் வந்து நல்ல ரேப்பிடாக க்ரோத் ஆகும். அந்த ஸ்டேஜும் அந்த செகண்ட் ஸ்டேஜ் மூலம் பிரெயின் வந்து ரேப்பிடாக க்ரோத் ஆகும். அப்போ நம்ம தேவையான நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கணும். அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்குமே அம்மா வந்து அதனால தான் வந்து நிறைய விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ், மினரல் டேப்லெட்ஸ் தான் கொடுக்குறாங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு. அது போக நம்ம டயட்டும் ஹெல்த்தியாக எடுத்துகிட்டா பிரெயின் க்ரோத் நல்லாயிருக்கும் பிறக்க போகிற குழந்தைக்கு. அப்புறம் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து குழந்தைக்கு என்ன ஹெல்த்தியாக கொடுக்க போகிறோம், ஆக்சுவலி 6 மந்த் வரைக்கும் தான் நம்ம வந்து ஃபீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்ம ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கணும். அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து அந்த பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகும்னா குழந்தை வந்து ஒன்று தொடுறது, சென்சரி டெவலப்மெண்ட் எல்லாமே அந்த ஸ்டேஜில் நடக்கும். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட்டை பற்றி ஸ்டேஜஸ் எந்த வயசுல எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் எதை பொறுத்து இருக்குன்னா ஒரு மனிதனோட பிறப்புலேருந்து இருக்கும். அதாவது எப்படின்னா அந்த பிரெயின் வந்து எப்படி கனெக்ஷன் ஆகிடுக்கு, நியூரான்ஸோட எப்படி கனெக்ஷன் இருக்குது அதை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் டயட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது இல்லாமல் வந்து ஜெனடிக்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதாவது உங்கள் பரம்பரையில் வந்து நல்ல ஒரு பிரெயின் க்ரோத் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு இருக்கும். அது போக வந்து பிரெயின் வந்து குழந்தை எப்படி யூஸ் பண்ணுறான் அது வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு. இந்த 4 பொறுத்து தான் வந்து ஹியூமன் பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம இம்பார்ட்டன் வந்து டயட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த 3 வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, பட் வந்து நம்ம ஜெனெட்டிக் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பிரெயின் யோசிக்கிறது வேணால் குழந்தைக்கு நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்த மாதிரி யோசிக்க வைக்கலாம். அதே சமயம் வந்து நியூரான்ஸ் அந்த கனெக்ஷனும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பட் பிரைட் வந்து நம்ம பண்ணலாம். அது ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்து குழந்தைய வந்து பிரெயின் வந்து ஆக்டிவாக வச்சுருக்கலாம், எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கலாம், நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன ஃபுட்டுன்னு பற்றி உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஹியூமன் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் தேவை. என்னென்ன நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ப்ரோட்டீன், ஃபேட், காப்பர், செலினியம், ஜிங்க், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இது எல்லா நியூட்ரியன்ஸுமே தேவைப்படும். அந்த நியூட்ரியன்ஸில் எந்தெந்த ஃபுட்ஸில் இருக்குது அந்த ஃபுட்ஸை வந்து நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நிறையா நம்ம நார்மலாக சாப்பிட்ற ராவாக சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயும் இருக்குது, நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயும் இருக்குது. அது என்ன ஃபுட்ஸ்னு கூட க்ளியராக டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி 11 ஃபுட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபுட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஷேர் பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலி பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு 11 முக்கியமாக 11 இம்பார்ட்டன்ட் ஃபுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் ஃபுட் பார்த்தா நட்ஸ். நட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கே தெரியும், வந்து பாதாம், பிஸ்தா, அக்ரூட் எல்லாமே வந்து ஹசல் நட் எல்லாமே வந்து நட்ஸில் தான் வரும். இந்த நட்ஸை வந்து நம்ம குழந்தை டயட்டில் டேரெக்டாக எடுத்துக்கலாம். அது குழந்தை டேரெக்டாக சாப்பிட மாட்டேன்றானா அந்த பவுட்ரு பண்ணி வந்து நம்ம ஏதாவது ஒரு குக்கீஸ் மாதிரி பண்ணலாம். குக்கீஸ் பண்ணுறப்ப அது உள்ளே ஆட் பண்ணி பண்ணலாம். அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் கூட நான் நீட்டில் வந்து பின்னாடி ரெசிபியில் ஷேர் பண்ணுறேன். எப்படி என் குழந்தைக்கு வந்து அந்த வயசு வந்துடும். இப்போ ஆக்சுவலி எங்கள் 6 மந்த் ஆகிடுச்சு, நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்து நம்ம நட்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் வந்து நான் ரொம்ப முக்கியம் உடம்புக்கு, வளர குழந்தைக்கு ரொம்ப ப்ரோட்டீன் முக்கியம். அது போக எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், விட்டமின், மினரல்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலி பீனட் வந்து ரொம்ப முக்கியம். பீனட் வந்து நட்ஸில் தான் வரும். பீனட்னால் வந்து நிலக்கடலை. பீனட்னா நிலக்கடலை ரொம்ப முக்கியம். அது ஆக்சுவலி விட்டமின் இ அதிகமாக இருக்குது. விட்டமின் இ வந்து ஏன் குழந்தைக்கு வேணும்னா அது வந்து நர்வஸ் மெமரி வந்து ஆக்டிவாக வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுருக்கும். அதுக்கு வந்து விட்டமின் இ ரொம்ப முக்கியம். அது போக நட்ஸில் வந்து அதிகமாக தயமின் கண்டென்ட் இருக்குது. தயமின் வந்து எதுக்கு முக்கியம்னா அதாவது பிரெயினுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எனர்ஜி கொடுக்க வந்து தயமின் ரொம்ப முக்கியம். ஸோ தயமின் வந்து அதிகமாக இருக்குது நம்ம நட்ஸை பொறுத்த வரைக்கும். அது போக இது எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். நட்ஸ் வந்து மூட் பூஸ்ட் பண்ணும். அப்படின்னா நம்ம ஒரு டல்லாக இருக்கப்போ நட்ஸ் சாப்பிட்றா கொஞ்சம் எனர்ஜிக்காக வச்சுக்கோ. இவ்வளோ இவ்வளோ இருக்கும் நட்ஸ் வந்து நம்ம தினமும் டயட்டில் எடுத்துக்கலாம். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருமே நம்ம டயட்டில் ரெகுலராக நட்ஸ் எடுத்துக்கலாம்.
செகண்ட் வந்து பார்க்க போகிற ஃபுட் வந்து எக்கு. எக்கு பற்றி எல்லாருக்குமே தெரியும், எக் வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எக்கில் ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே இருக்கும். ஃபேட்டுமே வந்து குட் ஃபேட் தான் இருக்கும். ஸோ நம்ம எக் தாராளமாக எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க எக்கு வந்து யோக் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாக அப்படிலாம் கிடையாது, நம்ம கரெக்டாக குவான்டிட்டி எடுத்தால் எந்த ஃபுட்ஸுமே வந்து அது அப்படி இதாகாது. ஆக்சுவலி எக்ஸ்லேயே வந்து ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். எக்கு எக் யாக்கில் இருக்க முட்டை முட்டையோட மஞ்சக்கருவில் இருக்க கொலைன்ற சப்ஸ்டன்ஸ் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக குழந்தைக்கு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முட்டை வந்து கொலைன் அந்த முட்டை வந்து முட்டை பெடில் மண்ணில் மஞ்சக்கருவில் வந்து கொலைன்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நிறைய பேர் வந்து முட்டையை ஃபுல்லாக சாப்பிடாமல் வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்டு மஞ்சக்கரு மோஸ்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணுறோம். நம்ம வந்து மஞ்சக்கரு அவாய்ட் பண்ணுறது வந்து ஒரு ஃபுட்ஸை வந்து விலை கொடுத்து வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணாமல் தூக்கி போகிறது சமோ. ஸோ வந்து நம்ம விட்டு ஹோல் எகையே ஃபுல்லாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபுட்டு வந்து நம்பர் 3. நம்பர் 3 என்ன வரும்னா பெரிஸ் அண்ட் டார்க் சாக்லேட்ஸ். பெரிஸ்னால் வந்து கிரான்பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, நிறைய பெரி வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெரிஸ் வந்து ட்ரையாக வந்து ஆக்சுவலி ராவாக வந்து கிடைக்கிறது கஷ்டம். பட் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்றாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம சாப்பிட்றப்ப என்ன பண்ணால் அது வந்து நிறைய பாலிஃபினால்ஸ் இருக்குது. நம்ம பெரிஸை பொறுத்த வரைக்கும் டார்க் சாக்லேட்லேயும் பாலிஃபினால்ஸ் இருக்கும். அந்த பாலிஃபினால்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து டேரெக்டாக அந்த பிளட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆக்சுவலி பிரெயின் வந்து ஷார்ப்பாகவும் ஆக்டிவாக வச்சுருக்கும். ஸோ வந்து நம்ம நிறைய ப்ளூ பெரிஸ் எடுத்துக்க ரொம்ப நல்லது. நம்ம நம்பர் 4th பார்க்க போகிற ஃபுட்டு வந்து ஃபிஷ்ஷு. ஃபிஷ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஃபிஷ் வந்து ப்ரோட்டீன் ரிச், ஜிங்க், அயன், காப்பர் எல்லா அயோடின் எல்லாமே இருக்குது. அதுக்கு எசென்ஷியல் ஃபேட்டி ஆக்சன் வந்து பிரெயின் மெம்பரை வந்து ப்ரொடெக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆக்சன் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நம்பர் 5 பார்க்க போகிற ஃபுட்ஸ் வந்து கிரீன்ஸ். கிரீன்ஸ்னால் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், க்ரீன் கலருக்கு எல்லாமே வந்து க்ரீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் ஃபைபர் ரிச் அண்ட் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ப்ரோட்டீன் விட ஃபைபர் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இது வந்து மென்டல் ஸ்கில்லை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கும். பிரெயினுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்ம 6th பார்க்க போகிற ஃபுட் வந்து ஆப்பிள் அண்ட் ப்ளம்ஸ். ஆப்பிள் அண்ட் ப்ளம்ஸில் ஆன்டி ஆக்சிடன்ட், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து இம்ப்ரூவ் ஆப்பிள் அண்ட் ப்ளம்ஸ் வந்து மென்டல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் பிரெயின் மெமரிக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போகிற நம்பர் ஃபுட் வந்து நம்பர் 7, மில்க் ப்ராடக்ட்ஸ். மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய வரும். மில்க், சீஸ், பட்டர், க்ரீம், பட்டர் க்ரீம் எல்லாமே வந்து மில்க் சீஸ் எல்லாமே இதில் தான் வரும். ஆக்சுவலி இது நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், அதே சமயம் வந்து ஃபேட்டும் இருக்கும். ஃபேட்டும் ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்குது வந்து ஃபேட் தான். ஸோ வந்து ஃபேட் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம அதில் இருக்க வந்து பி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பி விட்டமின்ஸ் எதுக்கு முக்கியம்னா புதுசாக வந்து ஒரு பிரெயின் செல்லை க்ரோத் பண்ணுறதுக்கு பி விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிட்டர், அதாவது பிரெயினில் இருக்க அந்த ஒவ்வொரு டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்கும், அந்த கனெக்ஷனோட க்ரோத்துக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபுட் நம்பர் 8 வந்து என்னென்னா ஹோல் கிரைன். ஹோல் கிரைன்ஸ்னால் வீட், ரைஸ், ராகி எல்லாமே ஹோல் கிரைன்ஸில் தான் வரும். இது ரொம்ப முக்கியம் உடம்புக்கும். இதில் இருக்க குளுக்கோஸ் வந்து நமக்கு இப்போ ஹோல் கிரைனை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். குளுக்கோஸ் வந்து எதுக்குன்னா பிரெயினுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எனர்ஜி கொடுக்கும். அதே சமயம் வந்து அதில் இருக்க ஃபைபர் வந்து உடம்புல இருக்க குளுக்கோஸ் வந்து ரெகுலேட் பண்ணும். ஸோ 2-in-1 பர்பஸ் நம்ம ஹோல் கிரைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டயட்டில். ஸோ ரொம்ப நல்லது. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபுட்டு நம்பர் 9 ஃபுட் நம்பர் 9 வந்து என்னென்னா ஓட்ஸ். ஓட்ஸ் வந்து ஜிங்க் ரிச். ஜிங்க் ரிச் எதுக்கு ரொம்ப முக்கியம்னா ஜிங்க் வந்து பிரெயினை வந்து எனர்ஜெட்டிக்காகவும் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப முக்கியமாகவும் இருக்குது. இதுலேயும் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இது வந்து குளுக்கோஸ் வந்து உடம்புக்கு கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபுட் வந்து நம்பர் 10. நம்பர் 10 என்ன இருக்குன்னா பீன்ஸ். பீன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட்டர் பீன்ஸ், கிளஸ்டர் பீன், நார்மல் பீன்ஸ் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. எல்லா சோயாபீன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ப்ரோட்டீன், விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே பீன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. இது வந்து குழந்தையோட மூளையை வந்து அதாவது ஹையாக திங்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப, அதாவது மெமரி பவர், அதாவது நம்ம பிரெயினை ஃபஸ்ட்டு நம்ம பிரெயினை வந்து எந்தளவு யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்த க்ரோத் இருக்கும். இது வந்து பீன்ஸ் வந்து பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுருக்கும். அதே சமயம் யோசிக்க திறனையும் உங்கள் குழந்தைக்கு வந்து அதிகமாக கொடுக்கும். நம்ம பார்க்க போகிற ஃபுட் நம்பர் லாஸ்ட் பட் அந்த லீஸ்ட் 11th வந்து என்னென்னா ஆம்லோட நெல்லிக்காய். நெல்லிக்காய் நிறைய வெரைட்டி இருக்குது. சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குது. அது நெல்லிக்காய் சில பேருக்கு டேரெக்டாக சாப்பிட பிடிக்காது. அவங்களுக்காக வந்து தேன் நெல்லிக்காய் கூட நிறைய விற்கிறாங்க. பட் அதெல்லாம் அட்வைசபிள் கிடையாது. பட் நீங்கள் ராவாகவே எடுத்துக்கோங்க. இந்த ராவில் வந்து என்னென்னா ஆம்லோவை பொறுத்த வரைக்கும் அது ஆன்டி இம்யூனிட்டியாக இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம வந்து தினமும் ஒரு ஆம்லோ எடுத்தால் எந்த நோயுமே இருக்காது நிறைய முன்னர் கூட சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆம்லோ வந்து தினமும் டயட்டில் எடுத்துக்கோங்க. இது வந்து ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணும். குழந்தையோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணும். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து இதில் இருக்க இது வந்து என்னுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸ், அதாவது உடம்புக்கு அது மூளையில் வந்து தேவையில்லாத வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த கெமிக்கல்ஸ் எதிர்த்து போராடி பிரெயினை வந்து ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கும். இப்போ நம்ம இந்த எல்லா ஃபுட்ஸும் பார்த்துட்டோம்.
இதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நம்ம லஞ்ச்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. சரி, அந்த கேப்பில் உங்களுக்கு வந்து நான் மேங்கோ பப்சிகள் பண்ணலான் இருக்கேன். ஸோ மேங்கோ வேஸ்ட் அப்படின்னு நம்ம பண்ணிடலாம், அது பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, என் சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனலைஸ் டயட் வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனலைஸ் டயட் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பாக்ஸ் பாப்சிக்கல் பக்கம் ஆரம்பிச்சிடலாம், செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்ல ரைப்பன், அதான் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா பழுத்த பழம் தான் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. இதோட வந்து நம்ம ஒன்றும் வெறுசாலாம் ஆட் பண்ண போதில்லை, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி மாம்பழத்தை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க உள்ள. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி கட் பண்ணி பார்க்குறேன். இது முன்னாடி டைரெக்டாக தோல் ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிட்டு அப்படியே பண்ணிடுவேன். சரி ஓகே, இப்படி பண்ணி பார்ப்போன்ற ஐடியா. நல்லா வந்தால் பண்ணுவோம், லிட்டு நம்ம நார்மலாக பண்ணிடுவோம். ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி பண்ணிட வேண்டியதான். சூப்பராக வருது, அப்படியே ஸ்லைஸாகவே வருது. தெரியுது, உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஸ்லைஸாக சூப்பராக வருது. மாம்பழம் ஸ்மெல் தூக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழம். சரி ஓகே, பாப்பா நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்கியாச்சு தேவையில்லாமல் அளவுக்கு மீறி. சரி, வேஸ்ட் பண்ணக்கூடாதுல நம்ம ஃபுட் எப்பயுமே. அதே மாதிரி இன்னொன்று எடுத்துருப்போம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மேங்கோ போட்டுக்கோங்க, ஸ்வீட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்து கட் பண்ணுங்கள், கையை கட் பண்ணிக்காதீங்க. இல்லாட்டி ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி நல்லா வருது இதுவே, இருந்தாலும் உங்களுக்கு பீல் ஸ்கின்னை மட்டும் தனியாக கூட பீல் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தினமும் ஒரு ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்படி நான் வீட்டில் தான் பண்ணுவேன், எப்படி ஸ்பெஷலாக கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நம்ம சம்மர் வேறு வீட்டில் தான் இருக்க போகிறோம், கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் பண்ணால் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்ம பண்ணுற ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். ஆக்சுவலி ஒரு மேங்கோ போதும்னு நினச்சேன், பார்ப்போம். நம்ம பார்த்துலன்னா ஒன்று மேங்கோ எடுத்துருவோம். ஒரு மாம்பழம் தான் கட் பண்ணணும்னு நினச்சேன், ஹஸ்பண்ட் ரெண்டு மாம்பழத்தை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதேன்னு தாங்க, ரெண்டு மாம்பழத்தை கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம டைரெக்டாக மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் வந்து இதோட வந்து சுகர் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ எடுத்துக்கோ. மேங்கோ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், மேங்கோவில் வந்து ஸ்வீட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் கம்மியாக போட்டுக்கோங்க. மேங்கோவில் கொஞ்சம் வந்து ஸ்வீட் டேஸ்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அது ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து யோகர்ட் தயிர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நார்மல் மில்க்கு கோகோனட் மில்க் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த க்ரீமினஸ்க்கு தான் நம்ம இப்போ சேர்க்குறது. போதும், நான் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருப்பேன், இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போதும், 1/2 கப் சேர்த்துட்டேன். இதை நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம பாப்சிக்கலில் ஊற்றினா நமக்கு மேங்கோ பாப்சிக்கல் ரெடி. இதை வந்து ஓவர் நைட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் வச்சுருக்கணும், அப்போ தான் செட் ஆகும். பிளெண்ட் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியாக இருக்கும், பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா, நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை நம்ம பாப்சிக்கலில் ஊற்றி இது பண்ண வேண்டியதான். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம் உள்ள. இல்லை ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து கூட ஃபில் பண்ணலாம், பட் அது ரொம்ப சிந்திரி நம்ம எடுத்து. ஏன்னா பாப்சிக்கல் மோல்டு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படி பண்ணிக்கலாம். மோல்டு ரெடி, இப்போ தான் வாஷ் பண்ணி வச்சோம். இதுங்க தான் இருக்குது, நல்லா கரண்டி எடுத்துனா ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க நல்லா பிளெண்ட் ஆயிருக்கானுக்கு. ஒரு தட்டி நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு, சூப்பராக பிளெண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன வேணும் பண்ணணும்னா, நான் என்ன பண்ணிட்டேன்னா மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் மேங்கோ எடுத்து வச்சுருந்துருக்கலாம். எடுத்து வச்சு கொஞ்சமாக டாப்பிங் மாதிரி ஃபுல்லாக கூட மேங்கோ உள்ளே ஆட் பண்ணியிருக்கலாம், அதை மறந்துட்டேன்.
ஃபில் பண்ணிட்டேன். ஸோ மித்த இருக்கிற எக்ஸசைஸ் அப்படி இது பண்ணிட்டோம்னா உள்ளே போய்ட்டு நமக்கு நீட்டாக வந்துடும் ஷேப் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போது இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு நான் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் இது பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மாவே சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரீசரில் பாப்சிக்கல் இது வச்சிடலாமா? ஆல்ரெடி நேற்று பண்ண ஐஸ்கிரீமே இன்னும் ஃப்ரீசரில் தான் இருக்குது. இன்னும் முக்காவது சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்கும். கீழே கொஞ்சம் நெய்பர் கொடுத்தேன், சூப்பராக இருக்குன்னாங்க. ஸோ மிச்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது ஆக்சுவலி ஓவர் நைட் வச்சுருக்கேன். மேபி இந்த சாக்லேட் போல் வச்சு சீக்கிரம் ரெடி ஆகிடுன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், நேற்று பண்ண ஐஸ்கிரீம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. செம்ம இதாக இருக்குது பாருங்கள், இது க்ரீமி ஸ்ட்ரக்சர். ஓவர் நைட் வச்சு நாளைக்கு நான் மார்னிங் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மேங்கோ பாப்சிக்கல் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு செஞ்சுட்டு. கிளைமேட் சூப்பராக இருக்குது, நீங்களே பார்த்தா செம்மையாக இருக்குது. மதுரையா அப்படின்ற அளவு இருக்குது, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி பாப்பா ரெண்டு பேரும் நான் லாக ஆரம்பிக்கணும்னு தூங்குனாங்க, இப்போ தான் எந்திரிச்சாங்க. 12:30 இப்போ தான் இப்போ 3:00 தான் எந்திரிச்சாங்க. செம்ம தூக்கம் ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேருக்கும் பசியாக எந்திரிச்சு போட நான் நெக்ஸ்ட் லஞ்ச் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இது ரவி, நானுங்க சௌந்தர்யா.